இலங்கைக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 850 கிலோ கடல் அட்டைகளை கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடல் அட்டைகள் கடத்தப்பட உள்ளதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து வேதாளை கடற்கரை பகுதியில் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் வந்த டிராக்டரை சோதனையிட்டதில் 21 சாக்கு மூட்டைகளில் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. ஒவ்வொரு மூட்டையிலும் தலா 40 கிலோ வீதம் 850 கிலோ கடல் அட்டைகளை டிராக்டருடன் காவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். ஒருவரை கைது செய்து விசாரித்ததில் நாட்டு படகுகள் மூலம் கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அதிநவீன மோட்டார் பொருத்தப்பட்ட 2 நாட்டு படகுகளையும் காவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனா்.